வணக்கம். உயிரை ஓங்கச் செய்வதே நமது லட்சியம். நவதானிய வகைகளில் முதலில் அரிசியை பற்றி பேசினோம். அரிசிக்கு அடுத்தபடியாக கோதுமை. கோதுமையினுடைய குணம் பலம் தரக்கூடியது. சுக்கிலத்தை விருத்தி செய்யக்கூடிய அளவுக்கு அதிலே இரட்டிப்பு மணிச்சத்து அடங்கியுள்ளது. பித்தத்தை விருத்தி செய்யும். கோதுமை சாப்பிடுவதால் உண்டாகக்கூடிய பலம், சுக்கிலம், பித்தம், இந்த மூன்றும் என்ன நோய்களை குணப்படுத்துகிறது என்று ஆய்ந்து பார்த்தோமானால், மனிதனுக்கு க்ஷய ரோகம் என்று பிடிக்கும் பொழுது இந்த க்ஷய ரோகம் ஆஸ்துமாவை முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு மணிச்சத்து இதில் அடங்கியுள்ளது. அடுத்ததாக பிரமேகம் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை சத்து. சர்க்கரை சத்து என்றால் இரத்தத்தில் சர்க்கரை அதிகம் உள்ளவர்கள் இந்த நவதானியங்களில் ஒன்றான கோதுமையை தாராளமாக கொண்டு பிரமேகம் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை சத்தை முற்றிலுமாக குணமடைய செய்து கொள்ளலாம். இது தவிர குழந்தை பாக்கியம் ஆண்களுக்கு கிட்டாத பொழுது ஆண்மை குறைவு உண்டானவர்களுக்கு இந்த நவதானியங்களில் ஒன்றான கோதுமை பெரிதும் உதவுகிறது. கோதுமையை எந்த வகையிலும் சமைத்து உண்டு சாப்பிடலாம். அதிக பிரயோகம் பண்ணக்கூடியது எந்த வடிவில் என்றால் சப்பாத்தி, பூரி இவைகளில்தான் அதிக பிரயோகம் உள்ளது. ஏன் சப்பாத்தி செஞ்சு சாப்பிடுகிறார்கள் என்றால், சப்பாத்தியிலே நெய்யை ஊற்றி அதை கொண்டு வந்தால் இன்னும் சுக்கில விருத்தி ஆகும் என்று மக்கள் நம்புகிறார்கள். சுக்கில விருத்திக்கு இது கோதுமைக்கு நிகரான ஒரு குணம் தரக்கூடிய ஒரு தானியம் கோதுமை மட்டுமே. கோதுமைக்கு ஒரு பெரிய ஆற்றல் இருக்கிறது. அரிசி எப்படி மனதிற்கு தேவைப்படுகிறதோ அதுபோல கோதுமை ஆண்மையை கூட்டுவதற்கு, ஆன்ம பலத்தை கூட்டுவதற்கு தேவைப்படுகிறது. இந்தியாவின் வடநாட்டுகளிலே இருக்கிற மக்கள் அதிகம் பயன்படுத்துவது இந்த கோதுமையை. ஏன் கோதுமையை பயன்படுத்துகிறார்கள் என்றால், பனி வெப்பம் இரண்டுமே அந்தந்த காலங்களில் மிக அதிக அளவு உண்டாகி அவர்களை தாக்குவதால் கோதுமையை சரளமாக சாப்பிடுகிறார்கள். கோதுமையில் இரட்டிப்பு மணிச்சத்து என்று சொன்னேன். எப்படி அது இரட்டிப்பாக இருக்கிறது என்றால், அரிசி மணி போல கோதுமையும் இருக்கும். ஆனால் சற்று வித்தியாசமாக இரண்டு அரிசிகள் ஒட்டி வைத்தது போல காணப்படுவதால் அது இரட்டிப்பு சத்து தருகிறது. கோதுமை விளையக்கூடிய இடங்களிலே மற்ற எந்த பயிர்களும் விளைவதில்லை. ஏனென்றால் கோதுமைக்கு தேவையான சத்து பூமிக்கடியிலிருந்து மணிச்சத்தை உறிஞ்சி எடுத்துக் கொள்வதால் கோதுமை விளையும் இடத்திலே மற்ற புல் புண்டு கூட விளைவதில்லை. நீங்கள் கோதுமை பயிரை பார்த்தீர்களானால் அது தானாக வளர்ந்து அருகிலே இருக்கக்கூடிய ஒரு புல்லு பூண்டை கூட விட்டு வைக்காது அது வளர்ந்து வரும். அதாவது கோதுமை பயிருக்கு பக்கத்தில் புல்லுருவிகள் நிறைய வளர்வதில்லை. இன்னும் இதனுடைய சிறப்பு பற்றி ஆய்வு செய்தோமானால், கோதுமை சுக்கிலத்திலே இருக்கிற உயிர் சத்தை இரட்டிப்பாக செய்து அந்த உயிர் சத்து
ஆன்ம விருதிக்கும் குழந்தை பெயருக்கும் உயிர் அணு மாற்றலாக மாறிவிடுகிறது. அதனால் அதற்கு வந்து ஒரு டோனிங் அப் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கோதுமை எல்லோருக்கும் பயன்படுகிறது. கோதுமையிலிருந்து கிடைக்கின்ற சத்தை உண்டு மகிழ்ந்து எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருந்து நாம் அன்றாட பணிகளை செய்து வருவோமாக. இதில் பலமும் கூடும். நவதானியங்களில் ஒன்றான கோதுமையும் அரிசியும் கலந்து சாப்பிடும் பொழுது சூரியனும் சந்திரனும் எப்படி நமக்கு உறுதுணையாக இருக்கிறதோ அதுபோல் நம் வாழ்க்கையில் சூரியனாக கோதுமையும் சந்திரனாக அரிசியும் பயன்படுகிறது என்ற நல்ல தகவலை பகிர்ந்து கொண்டு நன்றி கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.